ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அமுதசுரபி. இன்னைக்கு நம்ம ஒரு மாரல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆமை ஒன்று ஆத்த கடக்க தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. ஒரு தேள் வேகமாக ஓடி வந்து, நான் அவசரமா அக்கறைக்கு போகணும், உங்க முதுகுல ஓரமா கொஞ்சம் இடம் கொடுத்தா நான் பாட்டுக்கு அக்கறைக்கு போய் சேர்ந்துடுவேன்னு சொல்லிச்சு. ஆமைக்கு பாவமா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாத்தான் இருக்கு, முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன், ஆனா வழியில ஏதாவது சேட்டை கீட்ட பண்ணேன்னு வச்சுக்கோ, உரிச்சு விடுவேன் உரிச்சு, சரியா அப்படின்னு சொல்லி முதுகுல ஏத்திக்கிச்சு. தேளும் ரொம்ப சந்தோஷமா ஆம முதுகுல ஏறிக்கிச்சு. கொஞ்ச தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, கொட்டுனா வலிக்குமா? சரி, லேசா கொட்டிதான் பார்ப்போமேனு நினைச்சு மெல்ல ஒரு கொட்டு கொட்டுச்சு. ஏய், என்ன பண்ற தம்பி அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. இல்லனே, தெரியாம கொடுக்கப்பட்டுடுச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு தேள் சொல்லுச்சு. ஆமா அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. கரைய கடக்கிறதுக்கு இன்னும் பாதி தூரம் இருந்துச்சு. தேளுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம். லேசா கொட்டுனனாலதான் ஓடு கொஞ்சம் கூட அசையலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுத்தமா கொட்டுச்சு. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையல. என்னடா தம்பி, ஓ புத்திய காட்டுறியா அப்படின்னு ஆமை கேட்க, அட இல்லனே, கொஞ்சம் வலுக்கிற மாதிரி இருந்துச்சு, கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசா பேசுறையே அப்படின்னு தேள் சொல்லுச்சு. ஆமை தலைய அசைச்சுக்கிட்டே ஏதோ வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு நீந்திக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் போனதும் கரைக்கு சில அடி தூரம்தான் இருக்கும். அப்ப தேளுக்கு தைரியமும் கொஞ்சம் அகங்காரமும் சேர்ந்தே வந்துச்சு. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறிக்கிட்டு ஓடும், சின்ன மிருகமா இருந்தா வாயில நுரத்தலியே செத்து போயிடும், இந்த தம்மா துண்டு ஆமை பையன் அசைய கூட மாட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதோ கரை கூட பக்கத்துல வந்துருச்சு, கடைசியா கொட்டி பார்க்கலான்னு நினைச்சு தான் முழு பலத்தையும் காட்டி அழுத்தமா ஒரு போடு போட்டுச்சு. ஆமைக்கு இப்ப கோவம் வந்து, தம்பி நீ சரிப்பட்டு வரமாட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு. அண்ணே, பிறந்ததுல இருந்து நான் கொட்டியே பழகிட்டேன், இந்த பத்தனிச பயணத்துக்காக எல்லாம் என் சுபாவத்தை மாத்திக்க முடியாது, இது பழக்க தோஷம், நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு சொல்லிச்சு. ஆம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிச்சு, தம்பி உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு பழக்க தோசை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணியில மூழ்கி உள்ள போயிருச்சு. வெளிய வந்து பார்த்தா தேள் முதுகுல இல்ல, அது தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு செத்து போய். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அமுதசுரபி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.